ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம கண்டங்கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமான சைட் டிஷ்ஷுங்க. பாருங்க, இதுதான் கண்டங்கத்திரிக்காய். நார்மல் கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்கும், ஆனால் சைஸில் ரொம்பவே சின்னதாக இருக்கும். பாருங்க, மேலே இது போல் முள்ளு முள்ளாக இருக்கும். கிராமங்களில் ரொம்பவே எளிதாக எல்லா பக்கமும் கிடைக்கும். இங்கே ஹொசூர் உழவர் சந்தையில் அடிக்கடி கிடைக்குங்க. நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். சப்போஸ் இந்த கத்திரிக்காய் கிடைக்கல அப்படின்னா, நம்ம நார்மலாக பயன்படுத்துகிற அந்த கத்திரிக்காயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சளி, இருமல், ஆஸ்துமா, அப்புறம் பல்வலிக்கெல்லாம் ரொம்பவே அருமருந்துங்க. குழந்தைங்கள்லாம் கோல்டில் கஷ்டப்படுறப்போ இந்த குழம்பு செய்து கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆயிடுவாங்க. கண்டங்கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்யறதுக்காக ஒரு மண்கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் 50 மில்லி அளவுக்கு செக்கில் ஆட்டின கல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுந்து 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதுக்கூட 7 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 5 பூண்டுக்குள்ள கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. பாருங்க, வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு வதங்கினதும் 10 கத்திரிக்காயை நல்லா அம்மியில் தட்டிட்டு அந்த விதைகளை எல்லாம் நீக்கி கழுவி எடுத்து வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். இந்த விதை வந்து ஒரு சிறு கசப்பு இருக்குங்க, அதனால் விதையை நீக்கிட்டு தான் நம்ம செய்யணும். இப்போ நல்லா எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. கத்திரிக்காய் பாருங்க, எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு குட்டியான உருளைக்கிழங்கு அதோட தோலோடையே கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இன்னும் 1 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது இது கூட 1 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. கூடவே கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே இந்த தக்காளி சாஃப்டாக வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி பாருங்க, நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை சின்னது பண்ணிக்கலாம். பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 10 செகண்ட் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா சாஃப்டாக வேகட்டுங்க. இப்போ கத்திரிக்காய் வெந்துச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்க, கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கழுவிட்டு கரைச்சி வடிகட்டி வச்சப்போ அதை சேர்த்துக்கலாம். நிறைய புளி சேர்க்க வேண்டாங்க, குறைவான அளவு சேர்த்தா போதும். இப்போ இந்த குழம்புல ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆயில் நல்லா மேலே அழகாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. புளியோட பச்சை வாசனை நல்லா போகணும். நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்க, குழம்பு நல்லா திக்காயிடுச்சு, ஆயில் எல்லாம் அழகாக மேலே வந்தாச்சு, இது போல் சலந்த சத்தமும் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா இது மாதிரி கையில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான கண்டங்கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா டேஸ்டியான கண்டங்கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமாக ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.